குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் கிடா விருந்து வாரம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்னதான் ஒரு ஸ்பெஷல் ரவுண்டு அப்படின்னாலும் இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வாரம் நம்ம ரக்ஷன் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ மணிமேகலை மட்டும்தான் இன்னைய இந்த வார முழு ஷோவையும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரிங் பண்ண போகிறாங்க. வழக்கம் போல் கிடா விருந்து அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் கிடா வெட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியோட காஸ்டியூமில் தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. கோமாளி பேரிங் கூட வந்து பார்த்திங்கன்னா உரியடி சேலஞ்ச் தான், அதாவது உரிய கட்டி தொங்க விட்டுறாங்க, பானையை கட்டி தொங்க விட்டு இழுத்து இழுத்து விடுறாங்க. ஸோ அதை அடிக்கிற மாதிரி தான் டாஸ்க் வச்சு கோமாளிகளை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கோமாளிகள்லாம் இந்த வாரம் என்ன மாதிரியான ஒரு கெட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வர்ற சில டான் கேரக்டர் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கேரக்டரில் தான் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டான் கேரக்டர்லேயும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காமெடி டான் கேரக்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம குரேசி வந்து மனோபாலா கெட்டப்பில் இருக்கிறாங்க. அதே டைமில் புகழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயப்பன் கெட்டப்பில் இருக்கிறாப்புல. ஸோ இதுலேருந்தே தெரியுது இல்லைங்களா, ஸோ ரெண்டு விதமான கெட்டப்லேயும் கொடுத்துருக்குறாங்க, பாட்ஷா கெட்டப் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் வாரம் அப்படிங்கிறதுனால வந்து பேரிங் முடிஞ்ச உடனே டைரெக்டாகவே அட்வான்டேஜ் டாஸ்க்கு தாங்க. ஸோ அட்வான்டேஜ் டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து நாளைய எபிசோடில் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க்கு எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விதமான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மியாலேயே அரைச்சி அதை உருண்டை பிடிக்கணும். அது சாதாரணலாம் இல்லைங்க. ஸோ அதை உருண்டை பிடிக்கிறப்ப அது எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்கா, ஏன்னா சரியாக அரையாமல் இருந்ததுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்கே கொடுத்தாங்க. இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கை யார் வின் பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இர்ஃபான் தான் வின் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ இர்ஃபானோட யார் கோமாளியாக பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் கோமாளியாக பேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைய எபிசோடில் வந்து சரணியா பொன்வனன் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு யார் செஃப் ஆஃப் த வீக் வாங்க போகிறாங்க, யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.